ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட காயத்ரி யுவராஜ். இவங்களோட கப்பல் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் காயத்ரியோட டேலண்ட் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், யுவராஜோட டான்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க கல்யாணம் ஆகி இப்போ ரொம்ப வருஷம் ஆகிட்டுருக்கு. இவங்களுக்கு 12 வயசில் தருண் அப்படின்ற ஒரு குழந்தையும் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது இன்னொரு வாட்டி, அதாவது தட் மீன்ஸ் வந்து செகண்ட் டைம் நம்ம காயத்ரி வந்து கர்ப்பமாயிருக்காங்க ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் அப்படின்ற விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது என்ன வந்து யார் ரிவீல் பண்ணது அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து டேலண்டான ஒரு உமன் அப்படின்னு சொல்லணும். சின்ன வயசுலேருந்து நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பக்குவமாக கற்றுக்கிட்டாங்க. தட் மீன்ஸ் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நடிக்க கற்றுக்கிட்டாங்க. நிறைய வந்து அவங்க நிறைய ஷோஸஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்கள வில்லி கதாபாத்திரத்தில் தான் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். காயத்ரி அப்படின்னாலே வில்லி ரோலில் கலக்குவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி சரவணன் மீனாட்சி அப்போ அவங்க ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட காயத்ரி இப்போ வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட காயத்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா, அவங்க 5 மந்த்ஸ் இப்போ ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அப்போ என்ன விஷயம், அடுத்த ஒரு 5 மந்த்ஸில் நம்ம ஒரு காயத்ரி சைட்லேருந்து ஒரு பேபி எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் வந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின் தான் சொல்ல போகிறோம். இதை பார்த்த ஃபேன்ஸ் அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பிளான், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தரப்போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து சைடில் நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி ராஜன் காயத்ரி கிட்ட ஒரு இன்டர்வியூஸ்லாம், பழைய இன்டர்வியூஸ்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தருண்னு ஒரு 12 ஏஜில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பேபி எப்போ அரேஞ்ச் பண்ணி தரப்போறீங்க அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுமே வந்து கூடிய சீக்கிரம் பண்ணணும், எங்கள் லைஃப்பில் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருந்ததா அவங்க ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசையின்படி இந்த குழந்தை கண்டிப்பாக அவங்களுக்கு பெண் குழந்தையாக அமைஞ்சு அவங்க லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ ரொம்பவே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து சின்ன திரையில் ரொம்பவே வந்து ஃபேமஸான நியூஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடித்த சக நடிகை நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.